சட்டத்துக்கு புறம்பாக உள்ள நபர்களுக்கு அபராதத்துடன் கூடிய பொதுமன்னிப்பு மேலும் நீடிக்கப்படாத தொடர்பான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். முழுமையாக பார்ப்போம், வாருங்கள் இந்த தகவல் ஒன்றை. குவைத்தில் விசா சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்கள், குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள், அவற்றை சட்டபூர்வமாக்க அல்லது அபராதம் செலுத்தி நாட்டை விட்டு வெளியேற வழங்கப்பட்ட காலக்கெடு இந்த மாத இறுதியுடன் முடிவடையும் நிலையில் மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் புதிய காலக்கெடு மார்ச் 2 வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். புதிய மரபணு மாற்ற வைரஸ் உட்பட பல்வேறு காரணங்களால் விமான சேவைகளின் குறைபாடு பல நாடுகள் பயணிக்க விமான சேவைகள் நிறுத்தியது மற்றும் மனித வளத்துக்கான பொது அதிகார சபை அமைச்சகம் தங்கள் சேவைகளை ஆன்லைன் அமைப்புக்கு முழுமையாக மாற்றுவதன் காரணமாக 2 வாரங்களுக்கு தற்காலிக நிறுத்தமாக வைத்தது. சூழ்நிலை காரணமாக சட்டத்துக்கு புறம்பாக தங்கியுள்ள நபர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பகுதி நேர பொது மன்னிப்பு இப்பொழுது நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி நேர பொது மன்னிப்பு முதல் முறையாக கடந்த டிசம்பர் 1 துவங்கி டிசம்பர் முடியும் வரையில் இருந்தது. பின்னர் ஜனவரி 1 தொடக்கி ஜனவரி 31 வரையில் நீடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மார்ச் 2 வரையில் நீடிக்கப்பட்ட புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குவைத்தில் 1.5 லட்சம் தொடக்கம், 1.8 லட்சம் வரையில் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். இன்று நாங்கள் பார்த்த விடயம், குவைத்தில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ள நபர்களுக்கு அபராதத்துடன் கூடிய பொது மன்னிப்பு மேலும் நீடிக்கப்படாது. தற்சமயம் மார்ச் 2 வரை பொது மன்னிப்பு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க.